போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க, தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராய, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளேமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, என்ன கேடா போய் தண்ணி விடுறா. என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க? என்ன பண்ணி தலையறது? இப்படி போனதா உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை விடாதீங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க. உங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு, போங்கடே சீக்கிரம் கம்மியா. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல, எத்தோடு சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்தா ஓன் சொல்லையா? போங்கடே, ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். யார் அது அண்ணன்? என்னடா வெண்ண, ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர் அடைச்சி நாய, எதிரில் வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளர்ந்துச்சுன்னே அவனை உளர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டியமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறேன். செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறு சிறு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட அவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவ ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா. வா தங்களவி, வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க போங்க போங்க. பாட்டி இதா ஓ மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிளவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி கொஞ்சமணி. ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உன்ன நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க. என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்ன மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். புரியா? ஏய் குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. ஏய் விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்று கிளீன் பண்ணியா? போச்சுண்ணே ராஜ் சொல்றிய, இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. தெரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏண்டா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போறா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா அஞ்சு ரூபா, போய் பொராட்டா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே? ஏ வயிறு இருந்தா பசிக்கு, பாற மாதிரி வயிறு வச்சிருக்க, உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றல்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கரும விளையாடி வச்ச எவ்வளவு? அஞ்சு ரூபா உனக்கு. நீ சீக்கிரம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வெல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? பத்திரம் ஓடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம்மடிக்கணும்ல? தம்மு இருறா. போ வரட்டுமா? பாரு
கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காத மோகன, மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதை தாண்டா நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. இனிமே நீ லாரியே துடைக்காதடா, இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா, நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. என்ன இல்ல, அத பாருங்க திப்பு திப்பு ஓடி வரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வரங்க வரங்க பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, நான் தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாயி தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா? தாக தாக முடிக்கலமா? ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதான விதிங்கிறது, ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. கத்துவும் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிங்க, திரும்பு போய் சொல்லு. ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமினே? ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டதெல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லனா பாத யாத்திரை போவாங்க, இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு, மொட்டை அடிச்சுன்னு வச்சுங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா? முடியாதா? முடியாதரா? முடியாது, முடியாது, என்னடா பண்ணுவ? ஒண்ணு பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்துக்கு தூங்கிட்டு தம்பி, கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி அவன் தியோட முடிக்கிற. யாரவ தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவ? போடாத பக்கம். என்னடா மரண வாக்குமூலம் எழுதிட்டு இருக்க? அது என்ன, சீக்கிரமா வாங்கி படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாபு, வாய்க்குள்ள புதுரு போல் இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. ஆ, இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா?
ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட. என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேர் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா, ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு? அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன் குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பாக்குறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ? இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. அப்பா செத்தே புட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லு தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்டும்.